சென்னையில் மதுபோதையில் அமர்க்களம் செய்த அமெரிக்க இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல நட்சத்திர விடுதியில் மது அருந்திய இரண்டு அமெரிக்க இளைஞர்கள் ஹோட்டலில் இருந்த மற்ற வாடிக்கையாளர்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிதானமற்ற மதுபோதையில் இருந்த அந்த இரண்டு இளைஞர்களும் ஹோட்டல் பவுன்சர்களால் வெளியேற்றி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து அந்த இரண்டு அமெரிக்க இளைஞர்களில் ஒருவர் ஜெமினி மேம்பாலம் அருகே உள்ள சிக்னலில் ஆட்டோவிலிருந்து வெளியே குதித்து சாலையில் நடந்து சென்றவர்கள் வாகனத்தில் சென்றவர்கள் என அனைவரையும் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அதில் கோபமடைந்த பொதுமக்கள் சிலர் பதிலுக்கு அந்த அமெரிக்க இளைஞரை தாக்கி சாலையோர நடைபாதையில் அமர வைத்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்த இளைஞரை முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸில் ஏற்ற முயற்சித்தனர். அப்போது அந்த இளைஞர் வெறி பிடித்தது போல கூச்சலிட்டு மீண்டும் அங்கிருந்த காவல் ஆய்வாளர், காவலர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் துரத்தி துரத்தி தாக்கியுள்ளார். இதை பார்த்த அந்த வழியாக சென்ற இளைஞர்கள் சிலர் காவலர்களின் உதவியோடு அந்த இளைஞரை மடக்கி பிடித்து கைகளை கட்டி போட்டு காவல்துறை வாகனத்திலேயே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுபோதையில் அராஜகம் செய்த இளைஞர்கள் அமெரிக்க நாட்டு கலிபோர்னியா பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் மற்றும் மேல்கார் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.